வணக்கம் கால் வலியை போக்கும் நெல்லி ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம் கொதிக்கால் பாதம் கொண்டைக்கால் மூட்டு தொடை ஆகிய இடங்களில் ஏற்படும் வலியை போக்கும் திறமை பெற்றது வெற்றிலை நெல்லி ரசம் இந்த வெற்றிலை நெல்லி ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் முழு நெல்லிக்காய் பத்து வெற்றிலை இருபது கொத்தமல்லி இலை கறிவேப்பிலை தலா ஒரு கைப்பிடி காய்ந்த மிளகாய் நான்கு பூண்டுப்பல் ஆறு வால் மிளகு ஜீரகம் தலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப நெல்லிக்காயை விதை நீக்கி சாறு எடுக்கவும் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை வெற்றிலை மூன்றையும் பொடியாக நறுக்கி கொள்ளவும் வெறும் சட்டியில் காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு பொடியாக நறுக்கி பூண்டும் இரண்டாக தட்டிய வால் மிளகு ஜீரகம் ஆகியவற்றை போட்டு இளம் சிவப்பாக வறுக்கவும் பின்னர் பொடியாக நறுக்கிய கறிவேப்பிலை வெற்றிலை கொத்தமல்லி இலையை அதில் போட்டு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கவும் நன்றாக வதங்கியதும் விழுதாக அரைத்து கொள்ளவும் ஒரு சட்டியில் சிறிது எண்ணெய் ஊற்றி அரை அரைத்து வைத்துள்ள விழுதை போட்டு வதக்கவும் அதில் நெல்லிக்காய்ச்சாறு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும் அடுப்பை மிதமாக எரிய விட வேண்டும் கொதிக்கும் பக்குவம் வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடாமல் கீழே இறக்க வேண்டும் இந்த நெல்லி ரசத்தை குடிப்பதன் மூலம் குதிக்கால் வலியை எளிதில் குறைப்பதோடு உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இருதய நோயாளிகளுக்கும் ஏற்ற உணவாக இது அமைகின்றது மேலும் எலும்பு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படாமலும் தடுக்கக்கூடியது மேலும் போன்ற தகவல்களை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்